வணக்கம் மாணவர்களே எட்டாம் வகுப்பு இணைப்பு பாட பயிற்சி சமூக அறிவியல் தே ஒன்று வரலாறு ஒன்று இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் இந்த பாடத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம் ஏற்கனவே ஏழாம் வகுப்பில் படித்த பாடம்தான் இப்போ கண்டினியூஸாக நீங்கள் படித்தாதான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரி வரலாறு என்பது என்னப்பா அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்களின் வாழ்க்கை முறைகள் போர் முறைகள் கலை கட்டிடக்கலை மற்றும் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி கூறுவதுதான் வரலாறு அப்படின்னு சொல்றாங்க வரலாறு எதன் அடிப்படையில பிரிக்கிறாங்க அப்படின்னா கால வரிசைப்படி ஆதாரத்தின் அடிப்படையில வந்து பிரிக்கிறாங்க தொடக்க கால வரலாறு இடைக்கால வரலாறு நவீன கால வரலாறு அப்படின்னு மூன்று பிரிவுகளா வந்து பிரிக்கிறாங்க ஆரம்ப காலத்தில் அசோக மன்னர் மற்றும் பிற மன்னர்களை பற்றி கூறுவது தொடக்க கால வரலாறு டெல்லி சுல்தானியம் மற்றும் முகலாயர்களை பற்றி கூறுவது இடைக்கால வரலாறு ஐரோப்பியர்கள் வாழ்ந்த காலத்தை நம்ம இந்தியாவுக்கு வந்து வணிக நோக்கத்திற்காக ஐரோப்பியர்கள் வந்து வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முடிய வந்து இருந்தாங்க இதைத்தான் நவீன கால வரலாறு அப்படின்னு சொல்றாங்க சரி எப்பப்ப நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து இது வரலாற நேற்றைய நிகழ்வு இன்றைய வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க ஆதாரங்கள் இருந்தாதான் இது வரலாறு ஆதாரங்கள் இல்லை அப்படின்னா வரலாறுன்னு சொல்ல மாட்டாங்க அந்த காலம் அந்த கால அரசர்களின் அவங்கள நாணயங்கள் பொறிப்புகள் செட்டு செப்பு பட்டயங்கள் செப்பு பட்டயங்கள் இதை பற்றி அதாவது அவங்க வந்து எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க தொடக்க காலத்தில் வளர்ந்தாங்களா இடைக்காலத்தில் வளர்ந்தாங்களா நவீன காலத்தில் வாழ்ந்தாங்களா அப்படின்னு சொல்லி இந்த ஆதாரங்கள்லாம் இருக்குது நாணயங்கள் பொறிப்புகள் செப்புப்பட்டயங்கள் கலை கட்டிடக்கலை இதெல்லாம் கூறுவது தான் ஆதாரத்தின் அடிப்படையில் வந்து கூறுறாங்க அசோகர் காந்திஜி அந்த ஐரோப்பியர்கள் அவங்களாம் வந்துட்டு போனதுக்கு சான்றுகள் வந்து இருக்கு ஐரோப்பியர்கள் இந்த போர்ச்சுகீசியர்கள் இவங்க வந்துட்டு போன சான்றுகள் வந்து ஆவணக்காப்பத்தில் வந்து இருக்குது அதை போனீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்க அவங்க எந்த காலத்தில் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்வி வீடியோவை வந்து நீங்கள் நல்லா கவனிங்க கவனிச்சு அதுக்கேற்ற கேள்விகள் நாங்கள் வீட்டு பாடங்கள் வந்து அனுப்புவோம் நீங்கள் வந்து செய்து நீங்கள் வந்து அனுப்பணும் நன்றிப்பா மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு மாணவராக உங்களுக்கு வந்து வரலாற்று பாடத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கண்ணா நீ சொல்லுப்பா வரலாறு என்றால் என்ன ரைட்டு வரலாறு என்பது நேற்றைய நிகழ்வு இன்றைய வரலாறு சரி முருகன் நீ சொல்லு வரலாறு வந்து எதன் அடிப்படையில் எழுதப்படுது ரைட்டு வரலாறு அப்படிங்கிறது நேற்று நடந்த எல்லா நிகழ்வுகளையுமே வந்து நம்ம வரலாற்றுக்கு கொண்டு வரதில்லை ஆதாரத்தின் அடிப்படையில் மட்டுமே வரலாறானது எழுதப்படுகிறது சரி செல்வி நீ சொல்லுமா வரலாறு பாடத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற சரிம்மா வரலாறு என்பது மன்னர்களுடைய வாழ்க்கை முறை அவர்களுடைய போர் முறை அவர்களுடைய கலை கட்டிடக்கலை மற்றும் அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை முறை இதை எல்லாமே நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பது தான் வரலாறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி முருகன் நீ சொல்லுப்பா வரலாறு வந்து எப்படி துவக்கப்படுது அடிப்படையில் துவக்கப்படுது சரி ரைட்டு இப்போ முருகன் சொன்னதை பார்த்தீங்கன்னா வரலாறு அப்படிங்கிறது ஆதாரத்தின் அடிப்படையில் கால வரிசை முறையில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா தோக்கப்படுகிறது அந்த ஆதாரம் என்ன அப்படிங்கிறதான் வந்து நம்ம இன்றைய வகுப்பறையில் பார்க்க போகிறோம் வரலாறு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நம்முடைய இந்திய வரலாறாக இருந்தாலும் சரி உலக வரலாறாக இருந்தாலும் சரி மூன்று பிரிவுகளாக வந்து நம்ம பிரிச்சுருக்குறோம் காஞ்சனா நீ சொல்லுமா மூன்று பிரிவுகளை பற்றி உனக்கு எதாவது கருத்து தெரியுமா ரைட்டுமா மூன்று பிரிவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொடக்க கால வரலாறு இடைக்கால வரலாறு அதே மாதிரி நவீன கால வரலாறு இதே மாதிரி தான் நம்ம இந்தியாவிலையும் பிரிச்சுருக்குறோம் தொடக்க கால வரலாறு இடைக்கால வரலாறு நவீன கால வரலாறு அப்படின்னு நம்ம பிரிச்சுருக்கிறோம் தொடக்க கால வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்க கால வரலாறு அப்படிங்கிறது ஆரம்ப காலங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய அசோக மன்னர் மற்றும் பிற மன்னர்களை பற்றி நம்ம படிக்கக்கூடியது இடைக்கால வரலாறு அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம படிக்கக்கூடியது டெல்லி சுல்தானியர்களை பற்றியும் முகலாய சாம்ராஜ்யத்தை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்போ நவீன காலம் அப்படிங்கிற எதைப்பா சொல்லுவான் கண்ணன் நீ சொல்லியா ரைட்டு நவீன காலம் அப்படிங்கிறது ஐரோப்பியர்கள் வணிக நோக்கத்திற்காக இந்தியாவுக்குள்ளே வந்ததிலிருந்து நம்ம சுதந்திரம் வாங்குகிற வரைக்கும் இருக்கக்கூடியதை வந்து நவீன கால வரலாறுன்னு நம்ம படிக்கிறோம் சரி இப்போ நம்ம ஆரம்பத்துலேயே பார்த்தோம் இல்லையா வரலாறு என்றால் என்ன நேற்றைய நிகழ்வு இன்றைய வரலாறு அப்போ வரலாறு வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் எழுதப்படுகிறது சரி நம்ம வந்து இன்றைக்கி வந்து பாடத்துக்குள்ளே போவோம் நம்ம இன்றைக்கி எட்டாம் வகுப்பு வரலாறில் வந்து பார்க்கக்கூடியது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் ஆதாரங்கள் என்றால் என்ன முருகன் நீ சொல்லியா ஆதாரங்கள் என்றால் என்ன ரைட் ஓகே ஆதாரங்கள் என்பது ஒரு வரலாற்று நிகழ்வை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு சான்று நம்ம சொல்கிறோம் ஏன்னா அசோகர் ஷாஜகான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவுரங்கசீப் காந்திஜி ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி இது எல்லாமே வந்து எதன் அடிப்படையில் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆதாரத்தின் அடிப்படையில் தான் கொண்டு வந்திருக்காங்க இப்போ அசோகர் ஆட்சி செய்ததற்கான ஆதாரம் இருக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆதாரம் இருக்குது அசோகருடைய ஆதாரத்தை ஏதாவது சொல்ல முடியுமாப்பா நிரஞ்சனா நீ சொல்லுமா ரைட்டு அருமையான பதில் ஏன்னா அசோகருடைய சின்னத்தை தான் நம்முடைய இந்திய அரசாங்கம் வந்து தேசிய சின்னங்களாக பயன்படுத்துகிறாங்க அப்போ அசோகர் வாழ்ந்ததற்கான ஆதாரம் வந்து நம்மளுக்கு இருக்குது அதன் அடிப்படையில் வந்து அசோக மன்னரை நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாஜகானுக்கு ஆதாரங்கள் இருக்குது அவுரங்கசீப்புக்கு ஆதாரங்கள் இருக்குது ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி தலைமையில் நடந்த சுதந்திர போராட்டத்துக்கு ஆதாரங்கள் இருக்குது ஆதாரம் இல்லாத எந்த ஒரு செய்தியுமே வந்து வரலாறாக ஏற்றுக்கொள்ள முடியாது சரி ரைட் இப்போ வந்து நம்ம பாடத்துக்குள்ளே போகிறோம் தொடக்க கால இந்திய வரலாறு அதே மாதிரி இடைக்கால இந்திய வரலாறு இந்த இடைக்கால இந்திய வரலாறு வந்து ரெண்டு பிரிவாக பிரிக்கிறோம் அதாவது என்ன பிரிவாக பிரிக்கணும்னா தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு பின் இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் சரி முருகன் நீ சொல்லுப்பா இப்போ நீங்கள் வரலாற்று புத்தகத்தில் பார்த்துருப்பேன் இல்லையா உன்னுடைய வரலாற்று புத்தகத்தில் கிபி அல்லது போ ஆன்னு ஒன்று போட்டிருப்பாங்க கி மு அல்லது ஆ அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா அதை பற்றி நீ என்னப்பா சொல்கிற கிபினா என்ன கிமுனா என்ன உங்களுக்கு தெரியுமா சரி ரைட் வெரி குட் நல்ல பதில் கிபி அப்படின்னா கிறிஸ்துவுக்கு பின் கிமு கிறிஸ்துவுக்கு முன் இதே வந்து இங்கிலீஷில் சொல்லணும்னா பிசி பிஃபோர் கிறிஸ்டி ஏடி அன்னோ டொமினி அப்படின்னு நம்ம வரலாற்றை வந்து பிரிக்கிறோம் இப்போ தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த தொடக்க இடைக்கால வரலாறு அப்படிங்கிறது பொது ஆண்டு அல்லது கிபி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் இருக்கிறத வந்து தொடக்க இடைக்கால இந்திய வரலாறுன்னு நம்ம சொல்கிறோம் சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா பின் இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு எதை சொல்கிறோம்னா பொது ஆண்டு அல்லது கிபி ஆயிரத்தி இரநூறுலருந்து ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் இருக்கிறத சொல்கிறோம் அப்போ இடைக்கால இந்திய வரலாறு வந்து நம்ம ரெண்டு பிரிவாக பிரிச்சுருக்குறோம் குழந்தைகளை இப்போ இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு புரியுதில்ல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா வேற நம்ம அடுத்ததுக்கு நம்ம போகலாம் சரி நிரஞ்சனாதேவி சொல்லுமா சான்றுகள் ஆதாரங்கள் சொல்கிறோம் இல்லையா இது சம்மந்தமான உனக்கு ஏதாவது தெரிஞ்ச கருத்துக்கள் இருந்தால் சொல்லுமா வெரி குட் வெரி குட் நல்ல பதில் அதாவது ஆதாரங்கள் அதே மாதிரி சான்றுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஆதாரங்கள் சான்றுகளை வந்து இரண்டு பிரிவாக பிரிக்கிறோம் அதாவது முதல் நிலை சான்று இரண்டாம் நிலை சான்று முதல் நிலை சான்று ஏதாவது பதில் சொல்ல முடியுமா கண்ணன் நீங்கள் சொல்ல முடியுமா ரைட் வெரி குட் நிலை சான்று அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்னா கல்வெட்டுக்கள் செப்பு பட்டயங்கள் அதேமாதிரி கோவில் சுவட்டில் எழுதப்பட்டுள்ள பொறிப்புகள் நாணயங்கள் நினைவு சின்னங்கள் இதெல்லாம் வந்து முதல் நிலை சான்றில் நம்ம கொண்டு வரோம் அடுத்து இரண்டாம் நிலை சான்றுகள் இரண்டாம் நிலை சான்றுகள் நம்ம பார்க்க போகிறது இலக்கியங்கள் கால வரிசையில் நடைபெற்ற நிகழ்வுகள் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்து அவர்கள் இந்தியாவில் தங்கியிருந்த பொழுது இந்திய மக்களுடைய வாழ்க்கை முறை மன்னர்களுடைய ஆட்சி முறை சமூக கலாச்சாரங்களை பற்றி எழுதிய பயண குறிப்புகள் ரொம்ப முக்கியமானது வந்து பயண குறிப்புகள் அதுக்கடுத்து வரலாற்று நூல்கள் ஏன்னா இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டு பயணிகளாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில இந்திய எழுத்தாளர்களே வந்து நம்முடைய மன்னர்களுடைய அமைப்பை பற்றி சில நூல்கள் எழுதியிருக்கிறாங்க அதுக்கடுத்து சுயசரிதை சுயசரிதையை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமாப்பா ஏதாவது ஒரு சுயசரிதையை சொல்லுமா முருகன் நீ சொல்லுங்கள் ஏதாவது சுயசரிதை உங்களுக்கு தெரியுமா யார் எழுதியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச பேரை சொல்லுங்கள் வெரி குட் வெரி குட் சுயசரிதைன்னு நம்மளுக்கு என்ன செய்யறோம்னா மகாத்மா காந்தி அவருடைய சுயசரிதை உலகத்தில் ரொம்பவும் புகழ்பெற்றது ரைட் அப்போ இரண்டு விதமான சான்றுகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிலை சான்றுகள் இரண்டாம் நிலை சான்றுகள்னு சொல்லி இரண்டு விதமான சான்றுகளை பார்க்க போகிறோம் இப்போ குழந்தைகளை முதல்நிலை சான்றுகளில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துன்னா பார்த்தீங்கன்னா பொறிப்புகள் பொறிப்புகள் ரைட் கந்தன் நீ எ கோயிலுக்கு போயிருக்கியா உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிருக்கியா அந்த கோயிலை ஏதாவது பார்த்துருக்கியா சொல்லுமா உனக்கு தெரிஞ்சதை சொல்லு சும்மா சரியோ தவறோ உனக்கு தெரிஞ்சதை சொல்லு ரைட் வெரி குட் ஆ ரைட் வெரி குட் குட்மா இடம் இப்போ பார்த்தீங்கன்னா மாணவன் சொன்னது வந்து என்னென்னா அவங்க ஊர் கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சுவர்களில் வந்து புரியாத எழுத்துக்கள் எழுதியிருக்கிறாங்க சார் அப்படின்னு மாணவன் சொல்கிறார் சார் ரைட் அந்த புரியாத எழுத்துக்கள் தான் பொறிப்புகள்னு சொல்கிறோம் அந்த புரியாத எழுத்துக்கள் வந்து வட்ட எழுத்துக்களாக இருக்கலாம் பாலியாக இருக்கலாம் பிராகிருதமாக இருக்கலாம் அப்போ அந்த எழுத்துக்களை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கிற முடியாது அதற்கென்றே நிபுணர்கள் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து அந்த வட்ட எழுத்துக்களை வந்து பிரதி எடுத்து அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து படித்து தான் இன்றைக்கு வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய வரலாறு வந்து அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க கோயில்களில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில்களுக்கு மன்னர் அளித்த கொடைகள் அந்த கோயிலுக்காக அன்பளிப்பாக வழங்கப்பட்ட நிலங்கள் அந்த கோயிலை கட்டுவதற்காக பணிபுரிந்த தொழிலாளர்கள் இந்த மாதிரி ஒரு கோயிலில் வந்து கல்வெட்டு அந்த பொறிப்புகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறையா நபர்களுடைய விவரங்கள் அதில் வருது சரி சார் அப்போ அடுத்து கல்வெட்டுனா என்ன சார் நிரஞ்சனாதேவி நீ சொல்லுமா கல்வெட்டுனா என்ன கல்வெட்டு என்றால் என்ன உனக்கு தெரிஞ்சதை சொல்லுமா ரைட்டு ஓகே ஓகேம்மா இப்போ க நிரஞ்சனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்வெட்டுகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க கல்வெட்டுகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்போ நம்மளுடைய சுற்று வட்டாரத்திலே பார்த்தீங்கன்னா பழமையான கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரிலே உங்களுடைய உறவினர்கள் யாராவது உத்தமபாளையத்துலேயோ சின்னமனூர்லையோ இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்கள் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய சிவகாமியம்மன் கோயில் அதே மாதிரி காலத்தீஸ்வரர் கோயில் இந்த ரெண்டு கோயிலுக்கும் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பழமையான கல்வெட்டுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம் அந்த கல்வெட்டுகளை என்ன சார் சொல்லுது கல்வெட்டுகளை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு அழிக்கப்பட்ட கொடைகள் அதேமாதிரி அந்த கோயில் உருவான வரலாறு அந்த கோயில் உருவான போது இருந்த மன்னர் அப்போ இருந்த மக்களுடைய கலாச்சாரம் அப்போ இருக்கக்கூடிய இயற்கை வளம் இது மாதிரி ஒரு கல்வெட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஏராளமான விஷயங்களை வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க சரி இங்கே இருக்க நம்ம மாணவர்களில் யாராவது ஒருத்தர் நான் சொன்ன அந்த இரண்டு கோயிலுக்கு யாராவது போயிருக்கீங்களா உத்தமபாளையம் திருக்காலத்தீஸ்வரர் கோயில் சின்னமன்னூரில் இருக்கக்கூடிய சிவகாமி அம்மன் கோயில் யாராவது போயிருக்கீங்களா ரைட்டு சொல்லுப்பா நீ கோயிலில் போய் என்ன பார்த்தீங்க சரி சாமி கும்பிட்டேங்க சூடம் பொறுத்துனீங்க பத்தி கும்பிட்டேங்க ரைட்டு ஓகே அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்க்கல ஏன்னா நம்முடைய தலை வரலாறு வந்து நம்மளுக்கே தெரிகிறது இல்லை நம்ம கோயிலுக்கு போனோம்னா சாமி கும்பிடுறதோட நிப்பாட்டிக்கிடுவோம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களுடைய அமைப்பை பற்றியோ நம்ம என்ன சொல்லணுன்னா எதுவுமே சொல்கிறது இல்லை ரைட்டு அப்போ அந்த கல்வெட்டுகள் அப்படிங்கிறது வந்து வரலாறு எழுதுவதற்கு எழுதப்பட்ட முதல்நிலை சான்று சரி கல்வெட்டுகளில் வந்து எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இருக்கிறாங்க மாமன்னர் அசோகர் இருக்கிறாரு இவருடைய வாழ்ந்த காலத்தை வந்து நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் ஆயிரத்தி ஏ மூணுலேருந்து ஆயிரத்தி பத்து வரைக்கும் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் கட்டப்பட்டது அன்னைக்கு வந்து இந்த ஆண்டு குறிப்பிடக்கூடிய பழக்கம் இருந்ததா நிரஞ்சனா நீ சொல்லுமா ரைட்டு ரைட் ஓகே ஓகே சார் நான் சொல்கிறேம்மா அந்த ஆண்டு குறிப்பிடக்கூடிய பழக்கம் வந்து நம்முடைய கல்வெட்டுகளில் கிடையாது அதில் வந்து சில நட்சத்திரங்களை வந்து குறிப்பிடுவாங்க சதய நட்சத்திரம் அந்த சதய நட்சத்திரம் சொல்லி சில நட்சத்திரங்களை குறிப்பிடும்போது அந்த நட்சத்திரங்களை வச்சு தான் இன்றைய விஸ்டாரியன்ஸ் வந்து இவங்க வந்து எந்த காலத்துலேருந்து எப்போ ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க மற்றபடி வந்து கல்வெட்டுகளில் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டுங்கிறது இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள் அப்படிங்கிறது ஒரு மன்னனுடைய முழுமையான வரலாறை சொல்லக்கூடியது கீர்த்திகள்னு சொல்கிறோம் ஒரு மன்னனுடைய வெற்றி வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய கீர்த்திகள் அப்படின்ற கல்வெட்டுகள் வந்து சோழர்களுடைய ஆட்சியில் வந்து ரொம்ப ஃபேமஸானது அந்த கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா சோழர்களுடைய ஆட்சியில் ஃபேமஸானது அப்போ சோழர்களுடைய ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான கல்வெட்டுகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிறைய ஏராளமான செய்திகளை நம்மளுக்கு த தருகிறது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தேவதானம் அப்படிங்கிறது ஒரு வகையான நில அமைப்பு இதை பற்றிய கல்வெட்டு வந்து சோழர்கள் ஆட்சிக்கு கட்டுப்பட்ட எல்லா ஏரியாவிலேயுமே இருக்குது தேவதானம் பற்றிய கல்வெட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவதானம் தேவனுக்கு தானமாக கொடுத்தது முருகன் தேவன் சொல்லி நம்ம யாரை சொல்லுவோம் வெரி குட் வெரி குட் இறைவனை சொல்கிறோம் அப்போ இறைவனுக்கு தானமாக அளிக்கப்பட்ட நிலங்கள் அதுதான் தேவதானம் அப்படிங்கிறது இது வந்து சோழர்களுடைய கல்வெட்டில் இந்த தேவதானத்தை பற்றி இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்களே நம்மளுக்கு அருகில் இருக்கக்கூடிய தேவதானப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த ஊரில் மூங்கிலனை காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது ஏன் அந்த ஊருக்கு தேவதானப்பட்டின்னு பேர் வந்தது யாராவது சொல்ல முடியுங்களா முருகன் நீ சொல்லியா ரைட்டு ரைட்டு ரைட் நான் சொல்கிறேன் தேவனுக்கு தானமாக தந்த நிலம் அதுவே பின் வந்து வந்து பட்டியாக மாறியது அதாவது சோழர்களுடைய காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலம் பின்னாடி பட்டியாக மாறுது சரி ரைட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு வகையான கல்வெட்டு பிரம்மதானம் சோழர்களுடைய காலத்தில் இரண்டாவது கல்வெட்டு என்ன பார்த்தீங்கன்னா பிரம்மதானம்னு சொல்லி ஒரு கல்வெட்டு வெளியிடுறாங்க பிரம்மதானம்னால் என்னான்னு சொல்ல முடியுமா கந்த நீ சொல்லுமா பிரம்மதானம்னா எந் எந்த செய்தியை வந்து அந்த கல்வெட்டு சொல்லுது ரைட்டு ஓகேம்மா ரைட்டு இப்போ கந்தன் வந்து ஓரளவு அந்த பாயிண்டோடு நெருக்க வேண்டாப்பில் பிரம்மது பிரம்ம தானம் அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்களை பற்றிய குறிப்புகளை வந்து அந்த கல்வெட்டு சொல்லுது ஏன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து அரசன் வந்து நிலங்களை அழிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிலங்களை தானமாக அழிச்சிருக்கிறாங்க அது அந்த நிலமானது எவ்வளவு பரப்பளவை கொண்டது அது எந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்கு அதுக்கு அரசன் வந்து வரியிலிருந்து விளக்கு அளித்த விவரங்கள் அந்த பிரமதான நிலம் வந்து எத்தனை பிராமணர்களுக்கு பங்கீடு செய்யப்பட்டது அதனுடைய இயற்கை அமைப்பு அதில் வரக்கூடிய அது நன்சை நிலமா புன்சை நிலமா அப்படின்னு சொல்லி அந்த பிரமதானம் அப்படின்ற கல்வெட்டில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கொண்டு வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா தேவதானம் அப்படிங்கிறது ஒரு கல்வெட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரம்மதானம் அப்படிங்கிறது ஒரு கல்வெட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா சோழர்களுடைய காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே நம்முடைய இதில் வந்து வேளாண் வகை அப்படிங்கிறது ஒரு கல்வெட்டு இருந்திருக்கு வேளாண் வகை இப்போ நம்ம ரெண்டு நிலம் பார்த்து ரெண்டு வகையான கல்வெட்டு பார்த்துருக்கோம் மூணாவதாக பார்க்கக்கூடியது வேளாண் வகை முருகன் நீ சொல்லியா வேளாண் வகைன்னா உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா ரைட்டு சரியோ தவறோ முதல்ல நீங்கள் எழுந்து பதில் சொல்லுங்கள் ரைட் ஓகேம்மா ஓகேம்மா வேளாண் வகை அப்படிங்கிற என்னான்னு பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாத விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட நிலம் பிராமணர்களுக்கு பிராமதானத்தில் நிலம் கொடுத்துட்றோம் கோயிலுக்கு தேவதானத்தில் நிலம் கொடுத்துட்றோம் அப்போ பிராமின் அல்லாதவங்களுக்கு அளிக்கப்பட்டவோட நிலத்தோட பேர் தான் வேளாண் வகை இந்த வேளாண் வகை நிலமானது வரி வசூலுக்கு உட்பட்டது அதில் வந்து எத்தனை சதவீதம் வரி வசூலிக்கப்படணும் அப்படிங்கிறது அதே மாதிரி இது நன்சை நிலமா புன்சை நிலமா அதே மாதிரி இந்த நிலமானது மன்னருக்கு எந்த எல்லையில் அமைந்துள்ளது போன்ற விவரங்கள் எல்லாமே வந்து இந்த வேளாண் வகை கல்வெட்டில் வந்து காணப்படுகிறது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாலபோகம் அடுத்த நான்காவது கல்வெட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா சாலபோகம் சாலபோகம் அப்படிங்கிற என்ன பார்த்திங்கன்னா கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக மன்னரால் வழங்கப்பட்ட நிலங்களை பற்றி கூறக்கூடியது தான் சால போகம்னு சொல்கிறோம் சரிங்களா கந்தா நீ சொல்லுமா அந்த காலத்தில் வந்து கல்வி சாலைகள் இருந்ததா நீ சொல்லியா கல்வி சாலைகள் இருந்ததா இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஸ்கூல் இருந்ததா சொல்லுங்க ரைட்டுமா ஓகேம்மா ஓகேம்மா அதாவது இன்னைக்கு இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஒவ்வொரு ஊருக்கும் வந்து தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளின்னு அன்றைய காலத்தில் வந்து கிடையாது அன்னைக்கு இருந்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா குருகுலங்கள் அதே மாதிரி கோவிலில் பாடம் நடத்தக்கூடிய அமைப்பு இதுதான் அன்னைக்கு இருந்தது அப்போ ஒரு கல்வி நிலையம் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் வந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட நாலந்தா பல்கலைக்கழகம் ரொம்ப உலகத்திலேயே ஃபேமஸான ஒரு பல்கலைக்கழகம் வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் அதே மாதிரி கல்வியில் சிறந்த காஞ்சி மாநகர்னு சொல்கிறோம் கல்வியில் சிறந்த காஞ்சி மாநகர்னு சொல்கிறோம் ஏன்னா காஞ்சிபுரத்தில் வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள் இருந்தது அதேமாதிரி சோழர்கள் காலத்தில் நடனப்பள்ளி இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவிலும் பள்ளியாக செயல்பட்டது அப்போ இந்த கல்வி நிலையத்தை பராமரிக்கிறதற்கு நிதி வேண்டும் அப்போ அந்த நிதிக்காக மன்னரால் ஒதுக்கப்பட்ட நிலத்தை பற்றிய குறிப்பு தான் நம்முடைய சால இது வந்து இந்த சால போகத்தில் அப்படின்ற நிலத்திலேருந்து வரக்கூடிய வருமானத்தை முழுமையாக கல்வி நிலையங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ரைட்டு மாணவர்களே அடுத்து நம்ம பார்க்க போகிறது பள்ளி சந்தம் அப்படிங்கிற ஒரு வகையான கல்வெட்டை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நிரஞ்சனா சொல்லுமா பள்ளி சந்தம்னா உனக்கு ஏதாவது கருத்து இருக்கா ஏன்னா நேற்றே நான் வந்து இன்றைக்கி இந்த பாடம் நடத்த போகிறேன் ஒரு தடவை பாடத்தை வாசி பார்த்துட்டு வர சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த பள்ளி சந்தத்தை பற்றி உனக்கு ஏதாவது கருத்து இருக்கா ரைட்டுமா ஓகே ஓகே வெரி குட் சிடவ் சிடவ் பள்ளிச்சந்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சமண நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களை பற்றிய குறிப்பு தான் பள்ளிச்சந்தம்னு நம்ம சொல்கிறோம் அது என்ன சார் சமண நிலையங்கள் அதாவது மாணவர்களே ஒவ்வொரு மாவட்டத்திலேயுமே பார்த்தீங்கன்னா வரலாற்று குறிப்புகள் ஏராளமாக கிடைக்கும் இப்போ நம்முடைய மாவட்டத்தில் வந்து சமணம் இருந்ததா சமணம் இருந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா ரைட் நம்ம வந்து ஒரு நாள் கல்வி அலுவலர்களுடைய அனுமதியை பெற்று உங்களை வந்து அந்த சமண நிலையத்துக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் உத்தமபாளையத்தில் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்துக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு கருப்புசாமி மலையில் நம்முடைய சமண சிற்பங்கள் ஏராளமாக கிடக்கிறது அப்போ நம்ம ஏரியாவிலையும் சமணர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை வந்து நம்ம அங்கேருந்து எடுத்துக்கிறலாம் அப்போ சார் இந்த பள்ளி சந்தம்ங்கிறது என்ன சார் மாணவர்களே சமண நிலையங்களை பராமரிப்பதற்காக சோழ மன்னர்களால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலங்களை பற்றிய கூறக்கூடிய ஒரு வகையான கல்வெட்டு தான் இந்த பள்ளி சந்தம் அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா சமண துறவிகள் வாழ்வதற்கான ஆதாரங்கள் அவர்களுக்கு தேவையான உணவு எல்லாமே வந்து இந்த நிலத்தில் இருந்து அவங்க எடுத்துக்கிறலாம் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம சோழர் காலத்தில் வந்து ஐந்து வகையான கல்வெட்டுகள் ஐந்து வகையான நிலங்களை தானமாக கொடுத்ததை பற்றி நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க ரைட் மாணவர்களே இப்போ உங்களுக்கு எழுந்த ஐந்து வகை கல்வெட்டில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குங்களா இல்லை அப்போ நம்ம அடுத்த டாபிக் போயிடலாமா வெரி குட்மா ரைட் சரி செப்பு பட்டயங்கள் முருகன் நீங்கள் சொ நீங்கள் சொல்லுங்கள் செப்பு பட்டயங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதை பற்றி உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் ரைட் வெரி குட் வெரி குட்மா வெரி குட் சிடாகும் செப்பு பட்டயங்கள் அப்படின்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புகழ் வாய்ந்த செப்பு பட்டயங்களில் நம்முடைய உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு செப்பு பட்டயம் ரொம்ப ஃபேமஸானது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்னமன்னூரில் இருக்கக்கூடிய சிவகாமியம்மன் கோவில் அங்கே இருக்கக்கூடிய செப்பேடு வந்து இன்றைக்கி நம்ம வந்து மியூசியத்தில் லண்டனில் வச்சுருக்குறாங்க ரொம்ப பழமையான செப்பு பட்டயம் அதே மாதிரி சில பழமையான வீடுகளில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு நிலம் இருந்துச்சுன்னா அதை வந்து பத்திரத்தில் எழுதி கொடுக்குறாங்க அன்றைய காலத்தில் வந்து செப்பு பட்டயமாக எழுதி கொடுத்தாங்க அதாவது அரசர்களுடைய குறிப்புகள் அரசர்களுடைய ஆணைகள் அரசர்கள் நிலங்களை தானமாக அளித்தது வரி வசூல் நடைமுறை இது எல்லாமே வந்து செப்பு பட்டயங்களாக எழுதப்பட்டது சார் இந்த செப்பு பட்டயம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் கண்ணன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்ததில்ல வெரி குட்மா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய சின்னமன்னூரில் ஒரு சிவகாமி அம்மன் கோவிலை பற்றி இருக்கக்கூடிய செப்பு பட்டயம் அந்த செப்பு பட்டயம் பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் அந்த கோவிலை கட்டிய வரலாறு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் அந்த கோவிலினுடைய அமைப்பு இவை எல்லாத்தையுமே வந்து அந்த செப்பு பட்டயத்தில் வரலாறு எழுதியிருக்கிறாங்க அப்போ செப்பு பட்டயம் அப்படிங்கிறது வரலாற்றுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சான்றுகளில் ரொம்ப முக்கியமான சான்றுகள் அதனால தான் வந்து மறுபடியும் சொல்கிற மாணவர்களே வரலாறு என்பது ஆதாரத்தின் அடிப்படையில் மட்டுமே எழுதக்கூடிய ஒன்று வழியாக வரக்கூடியதை வரலாறு ஏற்றுக்கொள்ளாது ஆதாரம் இருந்தால் மட்டுந்தான் அதில் எழுதுவோம் ரைட்டு மாணவர்களே இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து நாணயங்கள் நாணயங்கள் இன்றைக்கி வந்து நிரஞ்சனாதேவி எந்திரிமா நாணயங்கள் பார்த்துருக்கியா நீ கையில் வச்சுருக்கியா வெரி குட் வெரி குட் இன்றைக்கி நம்ம வந்து நாணயங்கள் வச்சுருக்குறோம் அதேமாதிரி ரூபாய் தாள் பேப்பர் கரன்சி வச்சுருக்குறோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு ரூபாய் நாணயம் வச்சுருக்கீங்க இல்லையா அதில் என்னென்ன இருக்குது சொல்லு யாராவது நீ பார்த்தே சொல்லுமா இந்திரியா கந்தன் நீ பார்த்தே சொல்லு ஆ ரைட்டு வேற என்ன ரை வெரி குட் அடுத்து வெரி குட் ஓகேம்மா சிடவன் இப்போ கந்தன் சொன்ன மாதிரி ஒரு ரூபாய் நாணயத்தில் என்னென்ன பொருள் என்னென்ன செய்திகள் அடங்கியிருக்குன்னு பார்க்குறோம் அதில் வந்து இந்தியா அப்படின்றது இருக்கிறாங்க எந்த வருஷம் அப்படிங்கிறது அதே மாதிரி நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவர்களுடைய படங்கள் அதில் இடம்பெற்றுள்ளது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அச்சிட்ட ஆண்டு அப்போ நாலு வகையான செய்தியை வந்து நம்ம நாணயத்தில் வச்சுருக்குறோம் இதை வச்சு தான் இந்த மாதிரி நாணயங்களை வச்சு தான் நம்ம வரலாறு வந்து எழுதப்படுகிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வ நாணயங்கள் வந்து தங்கத்தில் வெளி வெளியிட்ருக்குறாங்க செப்பில் வெளியிட்டுருக்குறாங்க வெள்ளியில் வெளியிட்ருக்குறாங்க தாமிரத்தில் வெளியிட்டுருக்காங்க இப்போ இந்த நாணயங்கள் எப்படி சார் வரலாற்றை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்றைக்கி சுதந்திர இந்தியாவில் நாணயங்களில் இந்த செய்திகள் இருக்குது அன்னைக்கு மன்னர்களுடைய காலத்தில் அந்த நாணயங்கள் வந்து மன்னருடைய படம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திர குறியீடு அதே மாதிரி அதனுடைய சிறப்பு அந்த மொழி அப்போ அந்த நாணயத்தை எடுக்கும் பொழுது அந்த நாணயத்தை வந்து ஹிஸ்டாரியன்ஸ் வந்து படித்து பார்க்கும்போது இந்த நாணயமானது இந்த மன்னருடைய காலத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தங்கம் இப்போ பெரிய பணக்காரங்களாம் பார்த்திங்கன்னா நிறையா தங்க ஆபரணங்கள் அணிஞ்சிருப்பாங்க அப்போ நிறையா தங்க ஆபரணங்கள் அணிஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் வசதியானவங்கன்னு சொல்லுவோம் அது மாதிரி தான் மன்னர்களுடைய காலத்தில் தங்க நாணயங்கள் வெளியிட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய ஆட்சி காலம் வந்து மிகப்பெரிய செல்வம் கொளிக்கக்கூடிய இருந்திருக்கு மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளி இரண்டாம் நிலையில் வெள்ளி அதுக்கடுத்து செப்பு செம்பில் நாணயங்கள் வெளியிட்ருக்குறாங்க நம்ம வந்து அடுத்து படிப்போம் டெல்லி சுல்தானியங்கள் படிக்கும்போது முகம் பின் துக்லக் அப்படின்ற ஒரு ஆட்சியாளர் நம்ம படிக்கும்போது அதில் வந்து செப்பு நாணயங்களை வந்து அவர் வெளியிட்டதுக்கான ஆதாரங்களை நம்ம படிக்க போகிறோம் அப்போ நாணயங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மன்னருடைய வெற்றி சிறப்புகள் அந்த நாணயத்தில் அச்சிடப்பட்டிருக்கும் அதே மாதிரி அந்த மன்னருடைய பெயர் அச்சிடப்பட்டிருக்கும் அது வெளிவந்த ஆண்டு நட்சத்திரங்களாக குறிக்கப்பட்டிருக்கும் இப்போ முருகன் நீ தெரியுமா கையில் பத்து ரூபா பேப்பர் கரன்சி வச்சுருக்கீங்களா சரி அதை பார்த்து சொல்லுமா அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சார் நம்மளுடைய பத்து ரூபா கரன்சியில் வந்து மகாத்மா காந்தி இருக்கிறார் ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னருடைய கையெழுத்து அதில் இருக்குது இந்தியா அப்படின்ற பேர் இருக்குது அதேமாரி பதினைந்து மொழிகளில் பத்து ரூபாய் அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் அதில் சில புகைப்படங்கள் இருக்காமா யானை இருக்கா அதேமாரி காண்டாம் மிருகம் புளி ஆர்ச்சிட் ஃப்ளவர் இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய நாணயத்தில் இருக்கக்கூடியது இதே இன்னும் ஒரு நூறு ஆண்டுகள் கழித்து அந்த நாணயம் ஒரு ஹிஸ்டாரியன் கையில் கிடச்சிச்சின்னா அவர் இந்த தகவலெல்லாம் சொல்லுவார் இந்த நாணயம் வந்து இந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்போ இந்த நாட்டில் வந்து மகாத்மா காந்தின்னு ஒருத்தர் மிகப்பெரிய தலைவர் இருந்திருக்கிறாரு இந்த நாணயத்தில் வந்து இந்த நாணயம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வெளியிட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவார் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாணயங்களை வச்சு இந்த மாதிரி தான் வந்து வரலாறானது எழுதப்படுகிறது சரிம்மா இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நினைவு சின்னங்கள் சரி ரைட்டு நினைவு சின்னங்கள் தாமஸ் இந்திரியா நினைவு சின்னங்கள்லாம் என்னையா நீ ஏதாவது நினைவு சின்னங்களை பார்த்துருக்கீங்களா ஏதாவது கருத்து சொல்ல முடியுமா ரைட்டு ரைட் ஓகே சுடவுன்யா இப்போ நம்முடைய மாணவர் வந்து தாமஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நினைவு சின்னத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் அவர் வந்து ராயபெம்பட்டியில் இருக்கக்கூடிய பழமையான தேவாலயத்தை பார்த்தது அதை வந்து சொல்லியிருக்கிறார் அது வந்து ஒரு நினைவு சின்னம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய திருக்காலத்தீஸ்வரர் கோவில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய சிவகாமி அம்மன் கோவில் தாஜ்மஹால் டெல்லியில் இருக்கக்கூடிய பாராளுமன்றம் டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டை குதுப் குதுமினார் அதேமாதிரி குதுப் சாகி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் ஏராளமான நினைவு சின்னங்களை நம்ம சொல்லலாம் சார் நினைவு சின்னங்கள் எப்படி சார் வரலாற்றை எழுத உதவும் நல்ல கருத்து நல்ல கேள்வி இப்போ தாஜ்மஹாலை கட்டியது யார் கொத்தனாருன்னு சொல்லக்கூடாது சரியா தாஜ்மஹாலை கட்டியவர் யார்னா ஷாஜகான் எதுக்காக கட்டினார் தன்னுடைய மனைவியினுடைய இதுக்காக ஷாஜகான் கட்டியிருக்கிறார் சரிம்மா ஓகே வெரி குட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவில் கந்தன் நீங்கள் சொல்லுங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா எந்திரியா சும்மா சொல்லியா ரைட்டு ஓகேம்மா ஓகே அதுக்கடுத்து நம்முடைய பிரியதர்ஷினி எந்திரியம்மா தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிருக்கீங்களா ரைட்டு ஓகே என்னென்னா பார்த்துருக்கீங்க பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் என்னென்ன பார்த்துருக்கீங்க ரைட்டு ஓகே ஓகே வெரி குட் ஓகே இப்போ அந்த ரெண்டு குழந்தைகளையுமே அவங்க பார்த்ததை சொல்லியிருக்கிறாங்க மாதிரி கேள்விப்பட்டதை சொல்லியிருக்கிறாங்க இப்போ தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் பிரம்மாண்டமான நந்தி அந்த கோவிலை யார் கட்டினாங்க எந்த ஆண்டு கட்டினாங்க இன்றைக்கும் சோழர்களுடைய கட்டிடக்கலைக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான எடுத்துக்காட்டு எதுனா நம்முடைய தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் சரிங்களா இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் அதாவது அறிவியல் வளர்ச்சி அடையாத அந்த காலகட்டத்தில் எவ்வாறு இவ்வளோ பிரம்மாண்டமான கோவிலை வந்து தமிழர்கள் கட்டினார்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய நினைவு சின்னம் தான் அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அடுத்தது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்முடைய வரலாற்றில் வந்து மிக முக்கியமானது வந்து இதுன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய தாஜ்மஹால் டெல்லி செங்கோட்டை ஆக்ரா கோட்டை பதேப்பூர் சிக்ரி மினார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான எடுத்துக்காட்டு கந்தன் எந்திரியா சென்னைக்கு போயிருக்கியாம்மா போனது இல்லையா சரி மேரி நீங்கள் போயிருக்கீங்களா சரி என்னென்னா சென்னையில் பார்த்துருக்கீங்க சரிம்மா வெரி குட் அடுத்து ரைட்டு ஓகே சிடோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கன்னா சென்னைக்கு ஒருத்தர் போனதில்ல சார் இன்னொருத்தர் வந்து நான் பீச்சுக்கு போயிருக்கேன் சார்னு சொல்லியிருக்கிறாங்க சரி இப்போ நம்ம செய்திகள் பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் சொல்லி ஒரு கட்டிடத்தை காட்டுவாங்க செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க அது வந்து ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் ஆயிரத்தி ஆறு கிபி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பதாம் ஆண்டு ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டையில் தான் நீங்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசனுடைய சட்டமன்றம் செயல்பட்டு இருக்குது அதே மாதிரி சென்னையில் வந்து இன்னொரு பிரம்மாண்டமானதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் எல்லா படத்துலையுமே காட்டுவாங்க சென்னை அப்படின்னாலே எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இல்லைனா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை தான் காட்டுவாங்க இது வந்து ஆங்கிலேயர்களுடைய இந்து சாரசானிக் அப்படின்ற ஒரு கட்டிடக்கலைக்கு மிக பிரம்மாண்டமான எடுத்துக்காட்டு நினைவுச் சின்னங்களை வச்சு எப்படி சார் நமக்கு ஹிஸ்ட்ரி எழுத முடியும் அப்படின்னு மாணவர்கள் கேட்கலாம் உண்மை தான் நினைவு சின்னங்களை வச்சு நம்ம வரலாறு வந்து எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறதா ஹிஸ்டாரியன்ஸினுடைய ஸ்கில்லு அதாவது தாஜ்மஹால் அப்படின்ற ஒரு நினைவு சின்னம் தன்னுடைய மனைவிக்காக ஷாஜஹானால் கட்டப்பட்டது அப்போ அந்த ஷாஜஹான் அப்படின்ற ஒரு மன்னர் வாழ்ந்திருக்கிறாரு அவருடைய காலத்தில் வந்து மும்தாஜ் அப்படின்றவங்க வாழ்ந்திருக்கிறாங்க அவங்களுடைய நினைவாக தாஜ்மஹால் அப்படின்ற ஒரு கட்டிடமானது கட்டப்பட்டுள்ளது அது எந்த ஆண்டு கட்டப்பட்டது எதற்காக கட்டப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்களே நம்முடைய வரலாறு வந்து இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹிஸ்டாரியன்ஸ் எழுதுகிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சமூக வரலாறு அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க இப்போ தாஜ்மஹால் பொழுது இந்தியாவில் மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து எழுதுகிறாங்க அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நினைவு சின்னங்களை வைத்து நம்ம வரலாறை எழுதுகிறோம் மாணவர்களே இப்போ இன்றைக்கி வந்து நம்ம முதல்நிலை சான்றுகள் அப்படின்ற பாடத்தை வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்த்துருக்கோம் முதல்நிலை சான்றுகளை வச்சு எப்படியெல்லாம் வரலாறை வந்து நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஒரு மாணவன் எழுந்து பொறிப்புகளை பற்றி சொல்ல முடியுமா ரைட் வெரி குட்மா வெரி குட் சரி சார் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ கல்வெட்டுகள் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மேரி நீ சொல்லியா கல்வெட்டுக்களை பற்றி நீ சொல்லியா ரைட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வாழ்த்துக்கள் ரைட் அதுக்கடுத்து முருகன் என் தெரியுமா நாணயங்களை பற்றி சொல்லுமா நாணயங்கள் வெரி குட் வெரி குட்டா வெரி குட் வெரி குட்மா அருமை அருமை வாழ்த்துக்கள் உட்காருங்கம்மா சார் இப்போ நம்முடைய இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்களில் வந்து தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்ற பாடத்தை வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் ஏன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போக போகிறோம் சரிங்களா இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா ரைட்டு சொல்லுமா சொல்லு ரைட்டு ஆ ரைட்டு கல்வெட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் வெரி குட் வெரி குட் சிடா சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்கள் நம்ம வகுப்புறையில் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பேசி முடிச்சிடலாம் கல்வெட்டுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மொழிக்கு ஒரு பெருமை என்னான்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் கிடைத்த கல்வெட்டுகளில் அதிகமாக எந்த மொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டுனா தமிழில் தான் அதிகமான கல்வெட்டுகள் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு நம் அது வந்து நம்மளுக்கு ஒரு பெருமையான விஷயங்கள் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழமையான எந்த கோயிலுக்கு நீங்கள் போனாலும் கல்வெட்டு கண்டிப்பாக அந்த கோவிலில் இருக்கும் நம்ம வந்து அதை பராமரிக்கிறது இல்லை விஸ்டாரியன்ஸ் வந்து அதுலேருந்து பிரதி எடுத்து தான் நம்மளுக்கு இன்றைய இந்திய வரலாறை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ரைட்டுமா உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் ரைட்டு வேறு ஏதாவது கேளுங்கம்மா சரி அப்போ இந்த தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வகுப்பறை வந்து இதோடு நம்ம முடிச்சுக்கிடுவோம் அடுத்த கிளாஸில் வந்து பின் இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்றது வந்து நம்ம அடுத்த வகுப்பறையில் பார்ப்போம் Andree mono-relain andree.